நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருப்பத்தூர் மாவட்டம் நட்டாரம்பள்ளியை அடுத்த பங்களாமேடு அருகே ராமகிருஷ்ணாபுரத்தில் தலை நசுங்கிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. காவல்துறை நடத்திய தீவிர விசாரணையில் சடலமாக கிடந்தவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சத்தூரை அடுத்த கங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியரான சிவகுமார் என்பது. ஊத்தங்கரை ஜோதிநகர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் பணிபுரிந்து வந்த அவரை மர்ம கும்பல் கடத்திச் சென்று கொலை செய்திருப்பதும் தெரியவந்தது. சிவகுமாருடன் பணிபுரிந்த ஆசிரியையின் கணவரை பிடித்து விசாரித்த போதுதான் கொலை தொடர்பான மர்மமும் விளக்கியது. பள்ளிக்கூடத்தில் கணக்கு வாத்தியாராக பணிபுரிந்து வந்த சிவகுமாருக்கும் அதே பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் லட்சுமி என்போருக்கும் காதல் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி இருக்கிறது. கணக்கு பாடத்தை மறந்து சிவகுமார் நடத்திய இந்த காடல் பாடத்தில் மயங்கிய லட்சுமி பல இடங்களில் அவருடன் உல்லாசமாக சுற்றித் திரிந்தும் வந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த லட்சுமியின் காதல் கணவரான இளங்கோ சிவகுமாரை சந்தித்து, நாங்கள் ஏற்கனவே காதல் செய்து சாதி மறுப்பு திருமணம் செய்துள்ளோம், எங்களின் வாழ்க்கையில் விளையாட வேண்டாம் என்றும் எச்சரித்தும் உள்ளார். இருப்பினும் அறிவியல் டீச்சர் உடனான ஈர்ப்பை கணக்குவாதியார் கைவிடாமல் தனது காதல் ஆராய்ச்சியை தொடர்ந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளங்கோவோ கூலிப்படை கும்பலை வைத்து கணக்கு வாத்தியாரின் கைகால்களை உடைத்து ஒரே இடத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டியுள்ளார். ஊத்தங்கரை இலங்கை அகதிகள் முகாம் பகுதியில் வசித்து வரும் பிரபல ரவுடியான வெள்ளைச்சாமியை சந்தித்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்து கணக்கு வாத்தியாரின் கைகால்களை உடைக்கவும் கூறியுள்ளார். சம்பவத்தன்று வீட்டிலிருந்து பள்ளிக்கு சென்ற சிவகுமாரை வாடகைக்கு எடுத்து வரப்பட்ட ஸ்கார்பியோ காரில் பின்தொடர்ந்த கூலிப்படையினர் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் சிவகுமாரை வழிமறைத்து காரில் தூக்கி போட்டு கடத்தி சென்றுள்ளனர். உடன் வந்த லாரியில் ஆசிரியரின் இருசக்கர வாகனத்தையும் தூக்கி போட்டு கொண்டு சென்றுள்ளனர். காருக்குள் வைத்தே சிவகுமாரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் மயங்க நிலையில் இருந்த சிவகுமாரை வீசுவதற்கு இடம் பார்த்து கிருஷ்ணகிரி வரை சென்று மீண்டும் நாட்டாரம்பள்ளி நோக்கி திரும்பியுள்ளனர். மங்களாமேடு பகுதியில் யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாததைக் கண்டு அந்த பகுதிக்கு சிவகுமாரை தூக்கிச் சென்று சரமாரியாக தாக்கி கைகால்களை உடைத்து கயிற்றால் கட்டியும் வீசியுள்ளனர். அப்போது கணக்கு வாத்தியார் முழுங்கியபடியே சத்தமிட்டுள்ளார். சுயநினைவு இருப்பதால் தங்களை காட்டிக் கொடுத்துவிட வாய்ப்புள்ளது என்று உஷாரான கூலிப்படையினர் ஸ்கார்பியோ காரை வைத்தும் கேண்டர் லாரியை வைத்தும் சிவகுமார் தலையில் ஏற்றி நசுக்கியுள்ளனர். சிவகுமாரின் இருசக்கர வாகனத்தின் நம்பர் பிளேட்டின் சாணம் பூசி மறைத்து 5 கிலோமீட்டர் தூரம் சென்று வீசியதாகவும் கூலிப்படை கும்பல் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிவித்த காவல்துறையினர் ஆசிரியர் லட்சுமியின் கணவரான இளங்கோ, ரவுடியான வெள்ளைச்சாமி உட்பட 8 பேரையும் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர். முன்னதாக ஆசிரியரான சிவகுமார் செல்போன் தொடர்புகளை ஆய்வு செய்தபோது அவர் ஆசிரியரான லட்சுமி மட்டுமல்லாமல் மேலும் 5 பெண்களுடன் தகாத உறவில் ஈடுபட்டு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சில ஆண்டுகளுக்கு முன்பு 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவரை கர்ப்பமாக்கி இந்த விவகாரம் வீட்டுக்கு தெரிந்ததும் கர்ப்பத்தை கலைக்க கணிசமான தொகையை கொடுத்து தனது செல்வாக்கால் தப்பித்ததும் தெரியவந்ததால் இவர்களில் சிவகுமாரை கொன்றது யார் என்பது கண்டுபிடிப்பது போலீசாருக்கே கடும் சவாலாக இருந்துள்ளது. இவர்களில் ஆசிரியர் லட்சுமியின் கணவரான இளங்கோ ரவுடி வெள்ளைச்சாமியுடன் பேசிய செல்போன் தொடர்புகள் மூலம் கொலை சம்பவம் துப்பு துலங்கியதாக காவல்துறையினரும் தெரிவித்தனர். கை நிறைய கவர்மெண்ட் சம்பளம், சலித்து கொள்ளும் அளவிற்கு விடுமுறை, தட்டி கேட்க ஆளில்லாமல் தறிக்கட்டு ஓடினால் மன்மத ஆசிரியரின் வாழ்க்கையில் எந்த மாதிரியான விபரீதங்கள் நிகழும் என்பதற்கு சாட்சியாக மாறியிருக்கிறது சிவகுமாரின் கொலை சம்பவம்.